நான் டாக்டர் பிரகாஷ் ஏற்பன், எலும்பு சிகிச்சை நிபுணர். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மூட்டு எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ முன்ன ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு மேலே தான் வரும் அந்த அப்போ. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 கிராஸ் ஆனவே வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வருது. இந்த நீ வந்து இப்போ வந்து காமனாக பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மண்டல வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், நம்ம வெவ்வேறு ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை. அதே மாதிரி வந்து சப்போஸ் யாரும் வந்து கீழே வந்து அடிபட்டு விழுந்தால் போஸ்ட் ட்ரோமேட்டிக்னுவாங்க. அப்புறம் வந்து ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், நம்ம உடம்பு நம்ம தன்னைத்தானே வந்து எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகி ஆட்டோஇம்யூன் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி முட்டெலும்பு தேய்மானம் அடைஞ்சிடும். அது பார்த்தீங்கன்னா வந்து பேர் வந்து ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் வாங்கும். ரொமட்டாய்ட் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து சின்ன சின்ன எலும்புகள், அந்த கை, கால், இந்த எல்போ ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இந்த முட்டு வலி, இந்த முட்டு, அப்புறம் அந்த கால், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை தேய்மானம் ஆகும். இப்போது ஜென்ரலாக வந்து முட்டெலும்பு தேய்மானம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து சிம்டம்ஸ், என்னென்ன வந்து பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பெயின் உணவு, வலி, அப்புறம் வந்து ஸ்டிஃப்னஸ், ஜாயிண்ட் பிடிப்பு, அப்புறம் வந்து ஸ்வெல்லிங், வீக்கம், ஜாயிண்ட் வீக்கம், அப்புறம் வந்து தொட்டா வலிக்குது, டென்னஸ்னு சொல்லுவாங்க, தொட்டா வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம பேஷன் வந்து நம்மகிட்ட வருவாங்க. இது வந்து நம்ம வந்து ஏரியலாக பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது. இந்த முட்டு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது, 1, 2, 3, 4. இதில் வந்து 1, 2, 3 சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நம்ம எலும்பு தேய்மானத்தை ஈஸியாக குணப்படுத்திடலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து முட்டி வலி தானே சும்மா வீட்லேயே வந்து சின்ன சின்ன வைத்தியம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் வந்தீங்கன்னா அது வந்து நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனை உண்டாகும், அதாவது ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும். இப்போ வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து என்னென்ன பண்ணலாம், இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸ், அதாவது நல்லா வந்து வெயிட்டு குறைக்கிறது, வாக்கிங் போகிறது, அதேமாதிரி வெஸ்டர்ன் டயட் யூஸ் பண்ணலாம். இந்த வந்து வெஸ்டர்ன் டயட் பற்றி நான் அந்த நிறைய பேர் கேட்பாங்க சார், வந்து சின்ன வயசுலேயே வெஸ்டர்ன் டயட் யூஸ் பண்ண மாதிரிப்பாங்க, அது வந்து நிறைய ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் வந்து ஆக்சுவலாக ஐடியல், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை முட்டை தேய்மானம் வந்துச்சுன்னா அப்போது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த முட்டு தேய்மானம் வந்துச்சு சார் நம்ம வந்து நடக்கக்கூடாதுன்றாங்க அப்படின்ற, அது வந்து ஒரு தவறான கருத்து. முட்டு தேய்மானம் வரும்போது நடக்கலாம், அதே மாதிரி குறைத்து நிற்கக்கூடாது, 5 மினிட்ஸ் மேலே நிற்கக்கூடாது இந்த முட்டு தேய்மானம் இருக்கிறவங்க. அதே மாதிரி சார் இது மாதிரி என்ன சார் வீட்டில் இருந்தால் சார் சுடுதண்ணி ஒருத்தர் விடலாமா இல்லை ஐஸ் ஒருத்தர் விடலாமா நம்ம மட்டும் கேட்பாங்க, ட்ரீட்மெண்ட் வரும் கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஒருத்தர் ஹாட் வாட்டர் தான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். அது இந்த ஹாட் வாட்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் நல்லா வந்து இந்த முட்டிக்கு சுற்றி பிளட்ஸ் இருக்கும், சர்க்குலேஷன் நல்லா வரும். சுடுதண்ணி தான் வந்து அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் இந்த ஐஸ் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம், ஐஸ் வாட்டர் வந்து ஐஸை வந்து வந்து வேஸ்டர் கன்சியூம் சொல்லுவோம், அதாவது ரத்த குழம்பு சுருங்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒருத்தர் கீழே வந்துட்டாங்க, ஒரு அடிபட்டுருக்கு, வீக்கம் வந்துச்சு, அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஐஸ் பேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வந்து அந்த சில்னஸ் உண்டாகி வேஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கொஞ்சம் பெயின் ஸ்வெல்லிங் குறையும். இது வந்து ஒரு பார்ட்டு. அதே மாதிரி சில கேட்பாங்க சார் என்னென்ன சார் ஃபுட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வந்து இப்போ முட்டி தேய்மானம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. முட்டி தேய்மானம் வந்து சில ஃபுட்ஸ் சாப்பிட்லாம், சில ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. அதை சொல்கிற எந்தெந்த ஃபுட் சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் திங் மில்க், மில்க்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது. அதே மாதிரி அந்த க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், இந்த ப்ரோக்காலின்னு சொல்லுவாங்க, ப்ரோக்காலின் பச்சைக்கல்ல வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், அந்த ப்ரோக்காலி அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் ப்ரோக்காலி. அதில் ப்ரோக்காலி பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சல்ஃபரல் பீட்டோன்ஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், அதில் வந்து முட்டியில் தேய்மானத்தால் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் குறையும், அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி அந்த வந்து மத்தி மீன், அதே மத்தி மீன், கிழங்கு மீன் அந்த மாதிரி சாப்பிடலாம். அது இல்லாமல் வந்து இஞ்சி, இந்த இஞ்சி பூண்டு, அந்த மஞ்சள் தூள் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஆரஞ்சு, விட்டமின் சி, நம்ம பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நைட்டில் சொல்லியிருப்பாங்க மஞ்சள் விட்டமின் சி சாப்பிடுங்கிட்டு, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த முட்டி இந்த எலும்பில் வந்து அந்த காட்லேஜ்னுவாங்க, அதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் காமிக்கும், பார்த்தீங்கன்னா அந்த வலி குறையும். அதேமாதிரி முட்டி எலும்பு தேய்மானம் அது அதிகமாகும். அதேமாதிரி வந்து இந்த நரிப்பு வந்து உருளைக்கிழங்கு, அதே மாதிரி கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிட்னுச்சிங்கன்னா வந்து முட்டி எலும்பு கண்டிப்பாக வந்து வலியும். ஏன்னா அதில் வந்து இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, பெயின் உண்டாக்கும், பெயின் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக குணப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நீ இன்ஜெக்ஷன் இருக்குது, நீ இன்ஜெக்ஷன் வந்து முட்டியில் வந்து ஊசி நிறைய கேள்விப்பட்டிருங்க நிறைய பேர், உங்கள் முட்டியில் ஊசி போடுறது அது மாதிரி பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபிஷரி பண்ணலாம், சப்போஸ் எங்களால் முட்டியில் சேரும்னா முட்டியில் வந்து ஊசி போடலாம். அது வந்து பிஆர்பின்னு இருக்குது, பிளாட்டில் பிச் பிளாஸ்மான்னு ஒரு இருக்குது, பிளட் நம்ம உடம்பே பிளட் எடுத்துகிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ml பெட் எடுத்துகிட்டு நம்மளே வந்து அதை வந்து இது சென்டிஃபிக் பண்ணுவாங்க, நல்லா அந்த பெட்டை வந்து கலக்கிட்டு மேலே ஒரு 5 ml எடுத்துகிட்டு நம்ம முட்டியில் போடலாம்.
அது வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் போடலாம், அது வந்து ஒரு 3 இன்ஜெக்ஷன் போடலாம். அது இப்போ நிறைய பேர் நல்லா எஃபெக்ட் இருக்கு, அது மாதிரி பண்ணலாம். அதேமாதிரி வீட்டிலேயே வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பாடி சப் எக்ஸசைஸ் சொல்லுவோம், ஆக்டிவ் வந்து முட்டி எக்ஸசைஸ் சொல்லலாம். அது மாதிரி சில எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா வந்து நம்ம முட்டி வந்து தேய்மானத்தோ தவிர்க்கலாம். அதை வெயிட்டை குறைக்கிறது, உடல் பருமன் குறைக்கிறது, அதுமாரி பிபி சுகர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதிகமான ஸ்வீட் சாப்பிட்டா முட்டி வலி வரும், அதிகமான சால்ட் ஏக் இன்டெக்ஸ் சாப்பிட்டா முட்டி வலி வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கடைபிடிச்சா வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், வெயிட் ரிடக்ஷன் பண்ணினா முட்டி தேய்மானம் நம்ம வாழ்க்கையில் ஃப்ரீயாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.